இந்த க்ஷேத்திரமானது மிக பழமையான க்ஷேத்திரம். வேதகாலத்தில் இதனுடைய பெயரானது வேதாரண்யம், சர்பாரண்யம் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டது. வேதாரண்யம் அப்படின்னாக்கா சதா எப்போதுமே வேத கோஷமானது ஒழித்து கொண்டே இருக்குமா, இடைவிடாது ஒழித்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இங்கிருந்து இந்த இடத்த பாதுகாத்துருக்காங்க, பராமரிச்சிருக்காங்க. சர்பாரண்யம் சர்பக்காடாக இருந்திருக்கு. அதாவது எங்கே பார்த்தாலும் சர்பங்கள். சர்பமானது எப்படின்னாக்கா மகான்கள் எல்லாம் சர்பரூபம் எடுத்து இங்கே சுவாமி வழிபட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு விசேஷமான ஸ்தலமானது இந்த இது. இந்த கோவிலானது சிவா விஷ்ணு கோயில். இந்த கோவிலானது உலகத்திலேயே லோகத்தில் முதல் முதலாக சிவா விஷ்ணு கோயில் அப்படின்னாக்கா இங்கே தான். இதுக்கப்புறம் தான் மற்ற இடத்துக்கெல்லாம் வந்தது. இது வந்து ஆதியிலேருந்து ரங்கநாத க்ஷேத்திரமாக இருந்தது. இப்போ வேணுகோபால் ஸ்தாபிதம் இருக்கார். இது எல்லாமே வந்து சுவாமியோட கைங்களுக்கு அனுகிரகத்தினால தான் நடந்துருக்கு. சுவாமி வந்து இங்கே நித்தமும் சுவாமி வந்து உள்ளே மூலம் வந்து வழிபடுறார். வெள்ளிக்கிழமை வந்து ஒரு வெள்ளிக்கிழமையானது அவர் சர்வமாக வெளில வந்து உள்ள சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்து வெளியில் வந்து எல்லோரும் காட்சி கொடுத்தார். இல்லை பிருந்தாவனத்தில் ஒரு சர்வம் வந்து காட்சி கொடுத்தார். அதனால் சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவரை நம்பி யார் வந்தாலும் அவர் வேண்டின்றாலும் அவர் அப்படியே அனுகிரகம் பண்ணுறார். இந்த க்ஷேத்திரத்தில் இங்கே இருக்கிற தெய்வங்களானது திக்ஷமாக பேசுகிற, ஏன்னா பழைய கால ரொம்ப பழைய க்ஷேத்திரம் இது. இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்கனாவே 1700 2000 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சபை இது சொல்லியிருக்காங்க. அதாவது இது இதுக்கு முன்னாடி இந்த கோயில் இருந்திருக்கு, அது சிதிலம் அடைஞ்சப்போ 1700 வருஷம். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து கோயில் வந்து பழமையான கோயில், நிறையா சிதிலம் அடைஞ்சு கொஞ்சம் சீனநிலை இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு வருடமாக, கடந்த ஒரு வருடமாக பூஜைகள் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பிரபலமாக ஆயின் இருக்கு. நாங்கள் உள்ளே வந்து ரங்கநாயகி தாயார் இருக்கா. அந்த ரங்கநாயகி தாயார் ஆதி தாயார் இங்கே இருக்கிறவ. இது ரங்கநாயகத்தினார் ரங்கநாயகி தாயார். இது வந்து வெள்ளிக்கிழமை தோறும், பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் திருமஞ்சம் நடந்துட்டுருக்கு. யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் திருமணமாகலையோ சந்தான பாக்கியம் இல்லையோ தாயாரை வந்து வழிபட்டாக்கா அது எல்லாம் நிறைவேறுது. சுவாமி வேணுகோபால சுவாமி, ருக்மணி சத்யபாமா சுவாமி வேணுகோபால சுவாமி இங்கே மூலவர். இதுமாரி இந்த பக்கம் கோதைநாச்சியார் இருக்கா. மார்கழி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா நல்லா விமர்சையாக நடந்தது இங்கே வைபவமானது. அதே மாதிரி உடையவர் பக்கத்தில் வந்து நம்மாழ்வார். இங்கே பக்த அனுகிரகம் ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். அவருடைய விசேஷம் என்னன்னாக்கா அவர்கிட்ட யார் என்ன கோரிக்கை வச்சு அவரை வேண்டின்றாலும் அவர் அப்படியே நடத்துகிறார். ரொம்ப விசேஷமான மூர்த்தி பக்தானுகிறாங்க. இந்த ஹனுமன் ஜெயிலிருந்து தொடர்ந்து 38 திருமஞ்சம் நடந்துட்டுருக்கு இங்கே. அதே மாதிரி இங்கே மூலவருக்கு வந்து பிரதி சனிக்கிழமையானது தொடர்ந்து திருமஞ்சம் நடக்கிறது. இப்போ தாயாருக்கு பிரதி வெள்ளிக்கிழமையானது நடக்கிறது. மகரிஷிக்கு வந்து எவ்வளவு பிரதி மாதம் அதாவது ஆசிலேஷன் நட்சத்திரம், அதாவது ஆசிலேஷன் சொல்லுவோம், அன்றைக்கி திருமஞ்சனம் உண்டு. மற்ற நாள் வந்து நைவேத்தியம் அம்சம் பண்ணுறது, நைவேத்தியம் உண்டு, தேவதிவாரணை உண்டு, அர்ச்சனை உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் ஆயுள நட்சத்திரம் அன்றைக்கி மட்டும்தான் அவருக்கு திருமஞ்சனம். அதுதான் அது உத்தரவு வந்திருக்கு. சுவாமியோடைய திருநட்சத்திரமாக ஆயுள நட்சத்திரம். அவருடைய ஆராதனையானது இந்த வருடம் பிளவ வருடம் வளர்பிறை நவமி சித்திரை மாதம் அன்னைக்கு வந்து ஆயுள நட்சத்திரம் வந்தது. அது பார்த்திங்கன்னாக்கா ஆக்சுவலாக ராமநவமின்னு சொல்லுவோம். ராமநவமி வழக்கமாக வந்து புன்னூச நட்சத்திரத்தில் வரும், ஆனால் இந்த வாட்டி மட்டும்தான் ஆயுள நட்சத்திரம். சுவாமி அதனால தான் அன்றைக்கி வந்து ஆராதனை நடந்தது. சுவாமியானவருடைய காட்சி, அவருடைய இது பல பேர் கிடச்சிருக்கு. அவருடைய வந்ததுக்கு அவருடைய யோக நிஷ்டில் இருந்தார் இவ்வளோ நாள், இப்போ தான் வெளில வந்திருக்கார். ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோவிலானது பல பிரச்சனைகள் பல சூழ்நிலைகளால் சீனம் அடைஞ்சிருந்து இன்றைக்கி விசேஷமாக வந்துட்டுருக்கு. இங்கே ரெண்டு பக்கத்தில் ரெண்டு சன்னதி இருக்குது. ரெண்டு சன்னதி, ஒரு சன்னதி வந்து தாயார் ரங்கநாயகி தாயார், இன்னொரு சன்னதி கோதைநாச்சியார். இந்த ரெண்டு சன்னதியில் இருக்கிற விக்கிரகங்கள் வந்து 1996 களவாடப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் 2003 இங்கே வந்து யார் எடுத்துகிட்டு போனாலும் அவனே கொண்டு வந்து வச்சிட்டான் இந்த விக்கிரகங்களை. அந்த மாதிரி ஒரு சக்தி பொருந்திய இந்த ஸ்தலமானது. இங்கிருந்து இது பல விசேஷங்கள் உள்ள உண்டு ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும்.
யோகீஸ்வரயத்மகே சத்பரூபாய தீமஹி தன்னோ உத்பல பிரசோதயாத் ஓம் ஹம்சாம்சாயத்மகே பரமஹம்சாய தீமஹி தன்னோ உத்பல பிரசோதயாத் ஓம் பிருந்தாவன நிவாசாய கருணாசாகராய யோகீஸ்வராய உத்பலாய நம ஓம் பத்மாசனம் யோகமுத்ராம் நித்ய ஜலாதிவாசம் சுதாவிஷ்டதானம் வஜ்ரதேகம் கருணாசாகரம் புஷ்கரம் சர்வரூபம் காருண்யதலகம் உத்பலாகம் ரத்னசிம்மாசனம் நாராயணா. இங்கே இந்த சுவாமியானவர் இந்த பிருந்தாவனத்தில் சுவாமியானவர் உத்பலாக மகரிஷி திருநாமம் கொண்ட மகரிஷியானவர் இங்கே நிஷ்டில் இருக்கார். இவருடைய சரித்திரமானது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இவர் சுவாமியானவர் சப்தரிஷி மண்டலத்தில், வான்வெளியில் இருக்கிற சப்தரிஷி மண்டலத்தில் ஆச்சாரியார் அங்கே இருக்கிறார். அவர் வைகுண்ட, அதாவது நம்ம பூலோகத்துக்கு வந்து இந்த இடத்துல இருந்து சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ணுறார், பலகாலம் தபஸ் பண்ணுறார். சுவாமியானவர் பிரதிஷ்மக்கானவொன்னே கேட்குறார், என்ன வேணும் சுவாமின்னு ஒன்னே, எனக்கு இது மாதிரி முக்தி வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, முக்தி கொடுக்குற வல்லமையானது ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டும்தான் உண்டு, அதனால் அவர் இடத்துக்கு குறித்து தபஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மறுபடியும் பிற பலகாலங்காலம் தபஸ் பண்ணுறார். ஸ்ரீமன் நாராயணனார் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். சுவாமி கேட்குறார், என்ன உணர்ணுமே, எனக்கு வந்து இது மாதிரி முக்தி உணர்ணுமே. சுவாமி தர்ஷனம் காட்சி கொடுத்து சொல்கிறார், நான் எப்பொழுதும் உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் எப்போதும் என்னை தரிசனம் பண்ணிட்டுருக்கலாம், இங்கேயே நிச்சயம் இருக்கும். ஏன்னா பிற்காலத்தில் நம்ம ஜனங்க வந்து கஷ்டத்தில் இருப்போம், அவள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அருளியதனால சுவாமியானவர் இந்த இடத்துல இருந்துட்டார். இவர் கூட 18 சிஷ்யர்களும் இங்கே தான் இருக்காங்க, எல்லா சித்தர்களாக இருக்காங்க. அவங்கெல்லாம் சிவயோகியம், இவர் விஷ்ணுபக்ஷமாகவும் இவருக்கு இருக்கிறார். இந்த சுவாமி இந்த இடத்துல இருக்கிறார். இவருடைய முதல்ல சொன்ன மாதிரி ஓம் யோகீஸ்வராயத்மிகை சர்பரூபாயுதமிகை தன்னோ உத்பல பிரசோதியார் அப்படிங்கிறது யோகிகளுக்காக இது இவருடைய சுவாமியோட மகரிஷியோட காயத்ரி மந்திரம். என்னன்னாக்கா, யோகிகளுக்கெல்லாம் யோகியாகவும் அநேக தலைகள் கொண்ட சர்பரூபமாகவும் ஆத்மா தர்ஷனம் கொடுக்கக்கூடிய ஒரு சுவாமியாகவும் சுவாமியானவர் இங்கே இருக்கிறார். இந்த உத்பலாகுமானம், உத்பலாகுமானம்ன்றது திருக்கண்ணபுரம் என்ற திவ்யக்ஷேத்திரத்தில் இருக்குது. அதை கண்ணுக்கு தெரியாது, புறக்கண்களுக்கு தெரியாது, நாம் ஆத்ம தர்ஷனமாக பார்க்கணும். அதே மாதிரி தான் சுவாமியை ஆத்ம தர்ஷனம் கொடுக்குறார். இங்கே வந்து பிருந்தாவனத்தில் என்ன பலகாலம் இவருடைய காலம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஆச்சாரியார் வந்து பதஞ்சலி என்ற மகரிஷி இருக்கார், அவர் வேத இந்த யோக சூத்திரங்கள் எழுதினவர், அவருக்கு ஆச்சாரியாக இருந்து அனுகிரகம் பண்ணுறவர். அதனால் சுவாமியானவர் இந்த யுகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் பலகாலமாக இந்த இடத்துல சுவாமியான நிஷ்டையில் இருக்கிறார். பல பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார், பல பேருக்கு தர்ஷனம் கொடுத்துருக்கிறார், காட்சி கொடுத்துருக்கிறார். இவர் சர்பரூபமாக இருக்கிறதுனால சுவாமியானவர் இந்த இடத்துல ராகு கேது என்ற சர்வதோஷங்கள் ஜாதக ரீதியாக இருக்கும்பொழுது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அவர் இந்த சர்வதோஷங்களால் யார் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களாம் இங்கே வந்து தர்சனம் பண்ணி வியாழக்கிழமை அன்று, 7 வியாழக்கிழமை அன்று 7 தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அவங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறது, அதுலேருந்து மேலே வழி கிடைக்கிறது. சுவாமியோடைய அனுகிரகத்தினால மேற்கொண்டு என்ன பண்ணணும் என்னன்றது அவங்களுக்கு உத்தரவு கிடைக்கிறது. நமக்கு சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற இந்த பாப்பான் சத்திரம்ன்றது, இதுக்கு முன்னாடி 83 வெங்கையா சத்திரம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. வெங்கையா அப்படின்னாக்கா இந்த வெங்கையான்றவருடைய வெங்கையா அப்படிங்கிறவர் இந்த சுவாமியோட பிரதான சிஷ்யரோட பெயர். அவர் காசி விஸ்வநாதர் பக்கத்தில் சிவங்கோயில், அந்த சிவங்கோயில் காசி விஸ்வநாதர் கீழே சித்தரா அமர்ந்திருக்கிறார். மாரி தீனபந்து அப்படிங்கிறவர் சுவாமி காசி விசாலாட்சி தாயார் அவர் கீழே வந்து அமர்ந்திருக்கார். மீதி 16 பேர் சிவன் கோயிலுக்கு பின்னாடி சுற்றி வர இடத்துல சித்தஸ்வரமாக இருக்காங்க. இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம். எல்லாமே சுவாமி வந்து இங்கே அனுகிரகம் பண்ணுற காட்சி கொடுக்குறார். இங்கே வந்து இந்த பிருந்தாவனத்தில் வந்து கண்ணமுடின்னு உக்காண்டாக்கா போகிறோம், அவருக்கு அவருடைய காட்சிகள் கிடைக்கும். அந்த ஒரு இதை வந்து பல பேர் அந்த அனுபவிச்சிருக்காங்க, அநேகம் பேருக்கு சர்வரூபமாகவும் ஒவ்வொரு விதமாகவும் ஒரு காட்சிகள் கிடைச்சிருக்கு. அதேமாதிரி எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டங்கள் சொல்லிட்டு வந்திருக்கா, அத்தனை பேருக்கும் சுவாமி அனுகிரகத்தினால கஷ்டங்கள் நீங்கி இன்றைக்கி நல்லா க்ஷேமமாக இருக்கான். அதுதான் இந்த கோயிலுடைய விசேஷம். எல்லோரும் நான் கேட்டுக்கிறது என்னன்னாக்கா, இந்த மாதிரி பாழாக ஏதாவது இந்த பழமையான கோயில்களை எல்லோரும் புதுப்பிக்கணும். அதே சமயத்தில் பூஜை இல்லாமல் வழிபாடு இல்லாமல் இருந்தோன்னா அங்கே முதல்ல நித்திய பூஜைக்கு வழிபாடு பண்ணணும், அது ஏற்பாடு பண்ணணும். எல்லாரும் தங்களால் முடிஞ்ச அளவு பொருள் உதவி கொடுத்து நீங்கள் இந்த க்ஷேத்திரமானது மேலே சுவாமியோட தினப்படி கைங்கரியை நடத்துறதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.